கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் அழகாய் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அழகான கண்கள் இருக்கிறது, அழகான வாய் இருக்கிறது, அழகான கரங்கள், அழகான கால்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்துவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலை செய்யப்படும் பொழுதுதான் அந்த சரீரத்தின் அவயவம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு புத்தகத்தில் சில வார்த்தைகளை படித்தேன். A bell is not a bell until you ring it. A song is not a song until you sing it. A gift is not a gift until you give it. அது இசைக்கப்படாத வரைக்கும் ஒரு இசை இசை அல்ல, பாடப்படாத வரைக்கும் ஒரு பாடல் பாடல் அல்ல, கொடுக்கப்படாத வரைக்கும் ஒரு பரிசு பரிசு அல்ல. இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவர் எதற்கு படைத்திருக்கிறார் தெரியுமா? அநேகருக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாய் மாறும்படி. உங்கள் கண்கள் உங்களுக்காக மட்டும் அல்ல, உங்கள் செவிகள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் கைகள் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் கால்கள் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்களை படைத்தாரே ஒரு ஆண்டவர், ஒரு நோக்கத்துக்காக படைத்தாரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் இந்த பூமியில் நீங்கள் வாழுகிறீர்கள். ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 12:26-27. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமாய் இருக்கிறீர்கள். உங்கள் கை உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கவில்லை என்றால் அந்த கை வீணானது. உங்கள் கால்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவில்லை என்றால் அந்த கால்கள் வீணானது. நீங்கள் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு பயனற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் வாழ்க்கையே வீணாகிவிடும். தனக்காய் வாழுகிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இன்றைக்காவது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பீர்களா? என் அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். இவ்வளோ காரியத்தை தினமும் இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவரே எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், படிக்க வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும், நல்ல வேலை வேண்டும், வண்டி வேண்டும், வாகனம் வேண்டும், எல்லாம் கேட்கிறீர்கள். இயேசுவே உமக்கு என்ன வேண்டும் என்று என்றைக்காவது கேட்டதுண்டா? நீங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். நீங்கள் அவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கும்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பயனற்ற ஒரு அவயவமாய் இல்லாதபடி, அநேகருக்கு பயனுள்ள அவயவமாய், ஆண்டவர் இயேசுவுக்கு பயனுள்ள ஒரு உறுப்பாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒரு பணியை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே ஒரு பணியை நியமனம் பண்ணி தான் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இன்றைக்கி அமர்ந்திருந்து, இயேசுவே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர் என்று கேட்பீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. தனக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக. தனக்காக அல்ல, பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் மெய்யான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மலையின் மேல் உள்ள பட்டணமாய், நீங்கள் தண்டின் மேல் உள்ள விளக்காய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்து ஆசீர்வாதமாய் வாழுவீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த பூமியிலே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ எங்களை அழைத்தீர். உம்முடைய சரீரத்தில் அவயவமாய் பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் கூட பயனற்ற அவயவமாய் இருக்கக்கூடாதப்பா. ஏதாவது ஒரு விதத்தில் உமக்கு பயனுள்ளவர்களாய் அவர்களை மாற்றும். ஒரு சிலரை இந்த நாளில் நீர் உம்முடைய முழு நேர பணிக்கென்று அழைக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை குழம்பி போய் திகைத்து போய் கலங்கி போய் இருப்பார்கள் என்றால் வா என் பின்னே என்று இன்றைக்கு நீர் அவர்களை அழைக்கிறதற்காய் நன்றி. வேறு சிலரையோ ஆண்டவரே தங்கள் வேலையோடு கூட உமக்காக ஏதாகிலும் செய்யும்படி அழைக்கிறீரப்பா. ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று நீர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கென்று உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஒப்புக்கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கு பயனுள்ளவர்களாய் வாழுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இன்றைக்கு தீர்மானியுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். வழியை காட்டுவார், விடையை கொடுப்பார், வழி நடத்துவார், பயன்படுத்துவார். வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். காட் பிளஸ் யூ.